சென்னை கோவை இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையின் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. சென்னையிலிருந்து புறப்பட்ட ரயில் கோவையை சென்றடைந்தது. ஏற்கனவே 10 வழித்தடங்களில் வந்தே பாரத் விரைவு ரயில்கள் இயக்கப்படும் நிலையில் 11வது ரயில் சென்னையிலிருந்து கோவை வரை இயக்க முடிவு செய்து அதன் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. சென்னை சென்ட்ரலிலிருந்து 130 முதல் 140 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்ட வந்தே பாரத் விரைவு ரயில் சுமார் 5.5 மணி நேரத்தில் கோவையை சென்றடைந்தது. முதல்கட்டமாக ரயிலில் 8 பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் 360 டிகிரியில் சுழலும் வகையில் உயர்தர இருக்கைகள், எல்சிடி திரைகள், தனித்தனி விளக்குகள், நவீன கழிவறை, ஏசி, வைஃபை, ஜிபிஎஸ் உள்ளிட்ட வசதிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த ரயில் சேவையை மக்கள் பயன்பாட்டுக்காக வரும் 8ஆம் தேதி பிரதமர் மோடி தொடங்கி வைக்கவுள்ளாா்.